இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க அனுப்புற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட வரணும்னா மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. திருவருகை காலம், செவ்வாய்க்கிழமைக்கான வாசகங்கள். முதல் வாசகம், சாமுவேலின் பிறப்புக்காக அவரது தாய் அண்ணா நன்றி செலுத்துகிறார். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 24-லிருந்து 28 முடிய அந்நாள்களில் சாமுவேல் பால்குடி மறந்ததும் அண்ணா அவனை தூக்கி கொண்டு 3 காலை 20 படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவு, ஒரு தோல்பை, திராட்சை ரசம் ஆகியவற்றுடன் சீலோவிலிருந்து ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்தார். அவன் இன்னும் சிறு பையனாகவே இருந்தான். அவர்கள் காளையை பலியிட்ட பின் பையனை ஏலியிடம் கொண்டு வந்தார்கள். பின் அவர் கூறியது, என் தலைவரே உம் மீது ஆணை, என் தலைவரே உம்முன் நின்று ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டிருந்த பெண் நானே. இப்பையனுக்காகவே நான் வேண்டிக் கொண்டேன். நான் அவரிடம் விண்ணப்பித்த என் வேண்டுகோளை அவர் கேட்டருளினார். ஆகவே நான் அவனை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறேன். அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன். அங்கே அவர்கள் ஆண்டவரை தொழுதார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வல்லவராம் கடவுள் என கரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 உயிருள்ள இறைவார்த்தைகள் 46-56 முடிய மரியா கூறியது, ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகி இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகின்றார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமாக்கு புகழ். ஜெபம். தாயும் தந்தையுமான இறைவா, உமை போற்றுகிறோம், புகழ்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்னை மரியாள் எலிசபெத்தை சந்தித்து பணிவிடைகள் செய்து ஆண்டவரை நோக்கி இவ்வாறு பாடுவதை வாசிக்க கேட்கிறோம். ஆண்டவரே இறைவா, உமது வல்ல செயல்களை அன்னை மரியாள் கண்டுகொண்டு வல்லவராக உம்மை தன்னுடைய உள்ளத்தில் ஏற்று தன்னை அடிமையாக பாவித்து உம்மோடு உறவில் நிலைத்து நிற்க திருவுள்ளம் கொண்டார். ஆண்டவரே இறைவா, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கின்ற ஒவ்வொருவர் எளியாக பெறுகின்ற ஆசிரை வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்வதோடு உமது பேருதவியையும் திருவுள்ளத்தையும் நினைவு கூர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் உமக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ்வதற்கு கற்றுத்தாரும். ஆமேன்.